சோ ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் இந்தியா. ஓ மை காட், எனக்கு இந்த பப்ஜி மொபைலே தான் வருது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு மூணு விஷயம் இருக்கு, அந்த மூணு விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம டைசன்னூப்கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனோட பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கவன் பிஸ்தா, தெரியாதவன் போய் சாப்பிடு குஸ்கா. தெரிஞ்சிருந்துச்சுனா மறக்காம கமெண்ட்டை போட்டு ஒரு விஷயத்தை தட்டி விடுங்க கைஸ். எஸ்டர்டே நைட்டு ஒரு 8 மணி இருக்குங்க கைஸ், பப்ஜி மொபைல் அதாவது பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்ப ஒரு 150 பேர் வந்து இதில் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 300-400 பேர் கிட்ட அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அந்த லைவ் வந்து எதுவுமே ஓடலை. அதுக்கு என்ன டைட்டில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியா அஃபிஷியல் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆஃப்லைன் பண்ணிட்டாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த பழைய ட்ரெய்லரை வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணாங்களே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பப்ஜி மொபைல் அதாவது பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைப்பாங்க. அதில் கூட ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வருது, அந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி பேசலாம். ஏன்னா இது வந்து பழசு, பப்ஜி மொபைல் இந்தியா அஃபீஷியல் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பழசு தான் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் புதுசு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கைஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது கன்ஃபார்ம் கிடையாது கைஸ், என்னோட கெஸ்ஸிங் தான். அந்த டீசரை பப்ஜி மொபைல் யூடியூப் சேனலில் போட்டு விட்டு அப்புறம் மறுபடியும் ரிமூவ் பண்ண விட்டதுக்கு அடுத்ததுலேருந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியான்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணது, பேட்டில் கிரவுண்டோட லோகோ கொடுத்தது, அதுக்கப்புறம் அந்த டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்களே, அதெல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. ஒரு வேளை அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்காக ப்ரிப்பேர் ஆகிருந்திருக்கலாம், அது வந்து மிஸ் ஆகி வெளியே வந்திருக்கலாம் கைஸ். என்னோட கெஸ்ஸிங் அப்படி தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டர்டே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் RCB இருக்காங்களே, அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த போஸ்ட் வந்துருந்துச்சு கைஸ். இந்த போஸ்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, விராட் கோலி, சிராஜ், அதுக்கப்புறம் சுந்தர் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்குள்ள ஜம்ப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி பேராசூட்ல இருந்து நம்ம பப்ஜில ஜம்ப் பண்ணுவோம்ல பிளேன்ல இருந்து, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் கார்னர்ல எராங்கிள் மேப்பை வந்து வச்சு விட்டாங்க கைஸ். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்துருக்க டேகை பாருங்களேன், பேட்டில் ராயல் ரெடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கம் இன் ஹாட் போட்டிருக்காங்க, பிளே போல்டு, விஆர் சேலஞ்சர்ஸ், டீம் இந்தியா, பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பப்ஜி ஏதோ ரிலேட் பண்ற மாதிரியே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம தோணுது. இப்போ ஆக்சுவலா ஒருவேளை வந்து பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குது. அப்படி இருந்திருந்தா பேட்டில் கிரவுண்டோட லோகோவே வச்சிருக்கலாமே, ஏன்னா அஃபிஷியலா அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கூட அவங்க வந்து பேட்டில் கிரவுண்ட் லோகோ வந்து வச்சிருந்தா அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு நார்மல் போஸ்டராக தான் இருக்கும். பப்ஜியோட சேர்த்து ஒரு கிரிக்கெட் இதையும் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுதே தவிர்த்து இது வந்து கொலாபோ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ எந்த மாதிரியும் தோணலை. ஒரு சும்மா ஒரு பேட்டில் கிரவுண்ட் மேப்லேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மல் போஸ்டராக தான் எனக்கு பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு பயம் என்னென்னா, ஆல்ரெடி RCB பேண்ட் CSK புடி புடின்ட்டு RCB புடிச்சிட்டாங்க, இப்ப RCB டீம் பப்ஜி புடி புடின்னு இருக்காங்க. இவங்க வாய் வச்சா வேற விளங்காது. இப்பதான் வந்து பேட்டில் ராயல் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை பப்ஜியை புடிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. எப்ப RCB பேன்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா, எதுவும் வாங்கி வைக்காதீங்க இப்போதைக்கு. அடுத்ததான் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஜிஃப்னே சொல்லலாம். இது ஏதோ ஒரு அனிமி சீரீஸோ அனிமி பாட்டோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு கார்ட்டூன் கலந்த ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வழங்குறதுக்காக கிராஃப்டன் சைட்லேருந்து ஒரு கம்பெனி ஏதோ ஒரு அவங்க கொரியன் சைட்லேருந்து ஏதோ ஒரு கம்பெனியோட கொலாப் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் பண்ண கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டாக கூட இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் எஸ்டர்டே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை பற்றின வந்த நியூஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் கைஸ். எனக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீம் தான் உறுத்திட்டே இருக்குது. ஒருவேளை பழைய லைவ் ஸ்ட்ரீமை வச்சு ட்ரையல் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைவில் அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க கைஸ். உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன்னூப்கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐகன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.